Maxis Weaving Machines Limited, formerly known as Vari Textile Machine India Limited. எங்களுடைய தரையிலும் ஜக்கார்டிலும் வார்ப் ரன் செய்வதற்கு ஏற்றாற்போல் எப்படி செட்டிங் செய்வது என்பதை பார்ப்போம். அந்த செட்டிங்ஸை உங்களுடைய ரன்னிங் ஃபிட்டர் மூலம் இதை சரியான முறையில் செய்து கொண்டால் ப்ராப்பராக மெஷின் ரன் ஆகும். இந்த செட்டிங்ஸ் என்னென்னவென்று பார்ப்போம். 1. ஜக்கார்டை லெவல் செய்யும் பொழுது ஜக்கார்டின் லெக் போல்ட்டை எந்த பொசிஷனில் வைத்து டைட் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். ஜக்கார்டு லெக் போல்ட்டை ஜக்கார்டின் பாட்டம் சேனலிலும் காண்டரியின் டாப் சேனலிலும் வைத்து அசம்பிள் செய்யும் பொழுது லெக் போல்ட்டின் நடுப்பகுதிக்கு இரண்டு சேனல்களும் வருமாறும் போல்ட்டின் மேல் பகுதியிலும் போல்ட்டின் அடிப்பகுதியிலும் மீதமான திரட்டுகள் உள்ளவாறும் ஜக்கார்டை லெவல் செய்ய வேண்டும். 2. ஜக்கார்டில் கிராசிங் எப்படி வைப்பது என்று பார்ப்போம். தரியையும் ஜக்கார்டையும் செயின் லிங்க் கொடுத்த பிறகு ஜக்கார்டை கிராசிங் நிறுத்திவிட்டு ஜக்கார்டின் செயின்ஸ் ப்ராக்கெட்டில் உள்ள போல்ட்டை லூஸ் செய்துவிட்டு தரியில் உள்ள பிரேக்கை ரிலீஸ் செய்ய வேண்டும். அதன் பின் தரியின் வி புள்ளியின் உதவியுடன் தரியை மெதுவாக 26.0 டிகிரியில் இருந்து 28.0 டிகிரி வரை சுற்றும் பொழுது அதே சமயத்தில் பேப்ரிக்கின் எண்டிற்கு இரண்டு கிரிப்பர்களும் எந்த டிகிரியில் வந்து சேர்ந்துள்ளதோ அந்த டிகிரியில் மெஷினை நிறுத்திவிட்டு கிளற்றை ரிலீஸ் செய்ய வேண்டும். பிறகு ஜக்கார்டு கிராசிங்கில் உள்ளதா என்றும் தரியின் இரண்டு கிரிப்பர்களும் ஃபேப்ரிக்கின் எண்டிற்கு வந்துள்ளதா என்றும் சரி பார்த்து கொண்ட பிறகு ஜக்கார்டின் செயின்ஸ் ப்ராக்கெட்டில் உள்ள போல்ட்டை டைட் செய்து கிராசிங் வைத்துக் கொள்ள வேண்டும். 3. ஜக்கார்டில் வடி எந்த அளவுக்காக வைத்து கட்டுவது என்று பார்ப்போம். ஜக்கார்டை ஆல் டவுன் பொசிஷனிலும் தரியை 18.0 டிகிரியிலும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கைடுவோக்கின் வெள்ளை கலர் பீஸ் இன் மேல் பகுதிக்கும் யானுக்கும் 1/2 mm இடைவெளி உள்ளவாறும் முன்புறம் இருந்து தண்டி வரை அதாவது பக்கவாட்டில் இருந்து பார்க்கும் பொழுது யான் ஹரிசாண்டலாக நேராக உள்ளதா என்றும் சரி பார்த்து கொண்டு அதன் மட்டத்திற்கு வடியை கட்ட வேண்டும். வடியை கட்டிய பிறகு ஸ்பிரிங் போர்டு அட்ஜஸ்டபிள் போல்ட்டை கைடுஹுக் ஒயிட் பீஸ் இன் முன் பகுதிக்கும் பின் பகுதிக்கும் யான் 1/2 mm இடைவெளி வருமாறு அதாவது சம இடைவெளி வரும் வரை அட்ஜஸ்டபிள் போல்ட்டை கீழாக டைட் செய்ய வேண்டும். அட்ஜஸ்டபிள் போல்ட்டை டைட் செய்த பிறகு தரியின் பக்கவாட்டில் இருந்து பார்க்கும் பொழுது யான் கைடுஹூக்கிலிருந்து சற்று கீழாக வடிகண்ணுக்கு சென்று வடிகண்ணில் இருந்து பேக்ரஸ் தண்டி பைப்பிற்கு சற்று மேலாக செல்ல வேண்டும். வார்ப்பு யான் சற்று சின்னதாக வி ஷேப்பில் செல்கிறதா என்று சரி பார்த்துக் கொள்ள வேண்டும். 4. ஸ்டோக் செட்டிங் எப்படி வைப்பது என்று பார்ப்போம். தரிக்கு இரண்டு புறமும் சிக்ஸ் லிங்க் உள்ளது. அந்த சிக்ஸ் லிங்க் போல்ட்டை லூஸ் செய்து கொள்ள வேண்டும். லூஸ் செய்துவிட்டு எக்ஸ்சென்ட்ரிக் எம்மின் முன் பக்கம் இருந்து பின்பக்கமாக தட்டினால் ஃபேப்ரிக் வித் அதிகமாகவும் பின்பக்கம் இருந்து முன் பக்கமாக தட்டினால் ஃபேப்ரிக் வித் குறைக்கவும் முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேப்ரிக் வித் உள்ளதோ அந்த அளவுக்கு அதனை வைத்து டைட் செய்து ஸ்டோக் செட்டிங் செய்ய வேண்டும். 5. கிரிப்பர் 18.0 டிகிரி செட்டிங் எப்படி வைப்பது என்று பார்ப்போம். கிரிப்பர் 18.0 டிகிரி செட்டிங் செய்வதற்கு தரியை முதலில் 18.0 டிகிரிக்கு நிறுத்திக் கொள்ள வேண்டும். 2 ரேப்பியர் டிரைவ் கியர் பாக்ஸின் டேப் வீல் போல்டுகளையும் லூஸ் செய்து கொள்ள வேண்டும். பின்பு 2 கிரிப்பர்களையும் இலை வாங்கும் பொசிஷனுக்கு அதாவது உங்களுடைய ஃபேப்ரிக்கின் நடுப்பகுதிக்கு வருமாறு 2 கிரிப்பர்களையும் இலை வாங்கும் பொசிஷனுக்கு இழுத்துவிட்டு 2 டேப் வீல் போல்டுகளையும் நன்றாக டைட் செய்து கிரிப்பர் 18.0 டிகிரி செட்டிங் செய்து கொள்ள வேண்டும். 6. டேப் வீல் கவர் எப்படி செட்டிங் செய்வது என்று பார்ப்போம். தரிக்கு இரண்டு புறமும் ரேப்பியர் கியர் பாக்ஸ் உள்ளது. அந்த ரேப்பியர் கீர்பாக்ஸின் மேற்பகுதியில் டேப் வீல் கவர் என்று சொல்லப்படும் அந்த ஸ்பேர்ஸை டேப் வீலுக்கு மேல் கிரிப்பர் பெல்ட்டுக்கும் டேப் வீல் கைடுக்கும் இடையில் அந்த வளைவு முழுவதுமாக 1 mm இடைவெளி உள்ளதா என்று சரி பார்த்து கொண்டு அதனை நன்றாக டைட் செய்து கொள்ள வேண்டும். 7. டெஃப்லான் பேர்ட் இன் நன்மைகள். டெஃப்லான் பேர்ட் அதாவது கிரிப்பர் பெல்ட்டிற்கு மேல் பகுதியில் ஒரு வெள்ளை கலர் பீஸ் உண்டு. அதனை எப்பொழுதும் ப்ராப்பராக ரீப்ளேஸ் செய்து கொள்ள வேண்டும்.
எதற்காக என்றால், மிஷின் ரன்னிங்கில் இருக்கும் பொழுது கிரிப்பர் பார்வேர் ரிவர்ஸ் போய்கொண்டு வரும் பொழுது கிரிப்பர் பெல்ட் மேலோங்கி வரப்பார்க்கும், அதனை மேலோங்கி வரவிடாமல் பார்த்து கொள்வது அந்த டெஃப்லான் பேக் தான். ஆகையால் டெஃப்லான் பேக் தேய்ந்துவிட்டால் உடனடியாக மாற்றி புதுசாக போட்டுக்கொள்ள வேண்டும். டெஃப்லான் பேட் இல்லாமல் மிஷினை ரன்னிங் செய்ய வேண்டாம். டெஃப்லான் பேடு இல்லாமல் மிஷினை ரன்னிங் செய்தால் கிரிப்பர் பெல்ட் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகிவிடும். 8. டிம்பிள் எப்படி செட்டிங் செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். தறிக்கு இரண்டு புறமும் டிம்பிள் உள்ளது, அது இடது டிம்பிள் அண்ட் வலது டிம்பிள் என்று உள்ளது. இரண்டு டெம்பிள்களையும் வார்ப் இழுத்து கட்டிய பிறகு பக்கவாட்டில் இருந்து பார்க்கும் பொழுது டெம்பிள் நேராக இருக்குமாறு வைத்து டைட் செய்து கொள்ள வேண்டும். அதன் பின் பக்கவாட்டில் இருந்து பார்க்கும் பொழுது டெம்பிளின் ரேடியஸும் டெம்பிள் கவரின் ரேடியஸும் நேராக வருமாறு வைத்து டைட் செய்ய வேண்டும். டெம்பிள் ரேடியஸும் டெம்பிள் கவர் ரேடியஸும் சரியான முறையில் நடுவாக பொருத்தப்பட்டிருந்தால் வார்ப்பு இலை கட் ஆகாது. டெம்பிள் அசெம்பிள் செய்த பிறகு டெம்பிளின் அடிப்பாகமும் பிரஸ் பாயிண்டரின் மேல் பாகமும் சமதளத்தில் இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். டெம்பிளின் அடிபாகத்தையும் பிரஸ் பாயிண்டரின் மேல் பாகத்தையும் சமதளத்தில் வைத்துக் கொண்டால் டெம்பிள் பகுதியில் வார்ப்பு இலை கட்டாகாது. 9. வெப்ட் கட்டருக்கும் டெம்பிளுக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். உங்களுடைய ஃபேப்ரிக் அளவுக்காக டெம்பிள் செட் செய்து கொண்ட பிறகு இடது டெம்பிளுக்கு அடுத்தாற்போல் டெம்பிள் பிராக்கெட்டை ஒட்டியவாறு வெப்ட் கட்டர் பொருத்த வேண்டும். பிளேடு ஆர் வெப்ட் கட்டருக்கும் மற்றும் டெம்பிளுக்கும் இடையில் இடைவெளி இல்லாமல் பொருத்திக் கொள்ள வேண்டும். அதன் பின் வெப்ட் கட்டருக்கும் டெம்பிளுக்கும் இடையில் டெம்பிள் பிராக்கெட்டில் யான் கேச்சர் என்ற ஒரு ஸ்பேரையும் செட்டிங்ஸ் செய்து கொள்ள வேண்டும். அதன்பின் கட்டருக்கு அடுத்தாற்போல் 5 mm குள் இடைவெளி வைத்துவிட்டு கலர் செலக்டரை பொருத்திக் கொள்ள வேண்டும். 10. டெம்பிள் பிரஸ் பாயிண்டருக்கும் ரீடுக்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். டெம்பிளின் முன்பகுதியும் பிரஸ் பாயிண்டரின் முன்பகுதியும் பக்கவாட்டில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். தரியே 0 பொசிஷனில் வைத்துக்கொண்டு டெம்பிள் பிரஸ் பாயிண்டருக்கும் ரீடுக்கும் மினிமம் 2 mm இல் இருந்து 5 mm வரை இடைவெளி வைக்க வேண்டும். தரிப்பேட் அப் ஆகும் பொழுது ரீட் எக்காரணம் கொண்டும் பிரஸ் பாயிண்டரில் படக்கூடாது. அப்படி ரீட் பிரஸ் பாயிண்டரில் பட்டால் ரீட் டேமேஜ் ஆகி பேப்ரிக்கிலும் டேமேஜ் வரும். 11. நைலான் கியரை ரேப்பியர் கியர் பாக்ஸ் உடன் எந்த அளவுக்கு என்கேஜ் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். ஸ்ட்ரோக் ஆம் நைலாங்கியரின் நடுப்பகுதியில் எக்ஸென்ட்ரிக் கேம் உள்ளது. எக்ஸென்ட்ரிக் கேமின் போல்ட்டை லூஸ் செய்துவிட்டு எக்ஸென்ட்ரிக் கேமை முன்பாகவும் பின்பாகவும் ரொட்டேட் செய்தால் நைலான் கியர் மேலாகவும் கீழாகவும் நகரும். மேலாக நகரும் பொழுது ரேப்பியர் கியர் பாக்ஸில் உள்ள ஸ்பர்கியரில் நைலான் கியர் என்கேஜ் ஆகும்படி ரொட்டேட் செய்து லேசாக பிழையுடன் என்கேஜ் செய்து எக்ஸென்ட்ரிக் கேமின் போல்ட்டை டைட் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே நைலான் கியரை ரேப்பியர் கியர் பாக்ஸ் உடன் என்கேஜ் செய்யும் பொழுது சிறிதாக பிழை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ப்ராப்பராக என்கேஜ் செய்துவிட்டால் எந்த காரணம் கொண்டும் நைலான் கியர் ரேப்பியர் கியர் பாக்ஸ் பேரிங்ஸ் ஆயில் சீல் ஃபெயிலியர் ஆகாது, ஆயிலும் லீக் ஆகாது. மெயின்டெனன்ஸ். 1. ரேப்பியர் கியர் பாக்ஸ் ஆயில் எந்த அளவுக்கு மெயின்டெயின் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். ரேப்பியர் கியர் பாக்ஸுக்கு 680 கியர் ஆயிலை பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு கியர் பாக்ஸ்க்கும் 3/4 லிட்டர் கொள்ளளவு ஆயில் ஊற்ற வேண்டும். ஆயில் கண்டெய்னரில் பெரிய டியூப் மூழ்காதவாறு ஆயிலை மெயின்டெயின் செய்ய வேண்டும். 2. தரியிலும் ஜக்கார்டிலும் எங்கெல்லாம் கிரீஸ் செலுத்த வேண்டும் என்பதை பார்ப்போம். எங்களுடைய தறிக்கும் ஜக்கார்டுக்கும் MP3 கிரீஸ் குவாலிட்டியை பயன்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் கிரீஸ் அப்ளை செய்ய வேண்டும் என்பதற்கு பொருட்டாக எங்களுடைய தறிக்கும் ஜக்கார்டுக்கும் கிரீஸ் அப்ளை செய்ய வேண்டிய இடத்திற்கு கிரீஸ் நிப்பில் எப்பொழுதுமே வழங்கியிருப்போம். தறியிலும் ஜக்கார்டிலும் பேரிங் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கு எல்லாம் கண்டிப்பாக கிரீஸ் நிப்பில் மூலமாக கிரீஸ் அடிக்க வேண்டும். எல்லா பேரிங்கும் வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக கிரீஸ் அடிக்க வேண்டும்.